இலங்கையிலிருந்து டுபாய் நாட்டிற்கு சுற்றுலா விசாவில் அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து ஓமான் நாட்டில் தாங்கள் அடிமைகளாக விற்கப்பட்டுள்ளதாகவும் தங்களை மீட்டெடுக்குமாறு கோரி ஓமானிலிருந்து 150க்கும் மேற்பட்ட பெண்கள் அவலக்குரல் எழுப்பி மன்றாடியுள்ளனர். இந்த பிடியம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு நெற்கதி நிலையில் உள்ளதாக கூறப்படும் வீட்டு பணி பெண்கள் அங்கிருந்து தகவல்கள் அனுப்பி வைத்துள்ளதுடன் காணொலிகளும் வெளியிட்டுள்ளனர். அவர்களால் வெளியிடப்பட்ட தகவல்களில் நெற்கதிக்குள்ளாகியுள்ள சிங்கள தமிழ் முஸ்லிம் பெண்கள் ஜனாதிபதியின் உருக்கமாக இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளனர். அதில் அவர்கள் தெரிவிப்பதாவது, ஓமான் நாட்டில் நிற்கதியாகிய நிலையில் இலங்கைக்கு திரும்ப முடியாமல் தினமும் கண்ணீருடன் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கும் இலங்கை பெண்கள் 150 பேரின் துயர கதையை இதனூடாக இலங்கை ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் அரசாங்க தூதரகங்களுக்கும் அறிவிக்கின்றோம். இலங்கையில் உள்ள முகவரும் இங்கே ஓமான் நாட்டில் உள்ள முகவரும் எங்களை ஏமாற்றி சுற்றுலா விசாவில் அழைத்து வந்து எங்களை இங்கே ஓமானில் விற்றுவிட்டார்கள். இதனால் நாங்கள் இப்போது அடிமைகளாக இங்கே அகப்பட்டுக் கொண்டுள்ளோம். இந்த முகவர்கள் எங்கள் ஒவ்வொருவர் சார்பாகவும் சுமார் 18 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டே எங்களை அடிமைகளாக விற்றிருக்கின்றார்கள்.